ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொலு பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொலு வந்து புரட்டாசி மாதம் வர்ற அமாவாசை, அந்த மகாலய மாதம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்த நாள் வர்ற பிரதமை திதி. இன்றைக்கி தொடங்கி அதை பிரதமை திதியில் தொடங்கி நவமி திதி வரை கொண்டாடப்படுகிறது. அதாவது 9 நாட்கள் கொண்டாடுவாங்க இல்லைங்களா. அதுதான் நவராத்திரியோட நோக்கம் என்னென்னா, கால் வந்து மகிஷாசுரனை வதம் செய்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 நாளும் தவம் நூற்ற காலம்னு சொல்லுவாங்க. முப்பெரும் தேவி இருக்காங்க இல்லைங்களா, மலைமகள், கலைமகள், அலைமகள். இந்த மூன்று தேவியரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ரூபமாக வந்து மகிஷாசுரனை வதம் செய்த நாள் தான் இந்த நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. கொலு வைக்கிற பொம்மைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த பொம்மையெல்லாம் வந்து மண்ணால் செஞ்ச பொம்மையாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையும் இந்த மண்ணில் தான் இது பண்ணுது, ஆரம்பிக்குது, முடியுது. எல்லாமே மண் பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மண்ணால் செஞ்ச பொம்மைகள் வச்சு இந்த கொலுவுக்கு வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி பொம்மைகள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் மண்ணில் செஞ்ச பொம்மைகளை வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. கொலு வைக்கிறதுல வந்து நம்ம பொம்மைகள் வந்து எப்படி அதை வந்து அடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வந்து ஒரு முறையான ஒரு இது இருக்குது. அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு படி இருக்கு இல்லைங்களா, கீழேருந்து மேலே போகணும். ஃபஸ்ட்டு கீழே ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்களா, அந்த படி வந்து அந்த முதல் படியில் வந்து ஓரறிவு, அதாவது இந்த புல், செடி, கொடி அந்த மாதிரியான தாவர வகைகளை, அது செடி, கொடி, மரம் அந்த மாதிரியான வந்து அந்த மாதிரி பொம்மைகளை வைக்கிறது நல்லது. படி கீழேருந்து ரெண்டாவது படி, அதில் வந்து நத்தை, சிப்பி, சங்கு இந்த மாதிரியான அந்த பூச்சி வகைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான வகைகளை வந்து ரெண்டாவது படியில் வைக்கணும். மூணாவது படியில் வந்து எறும்பு, கரையான், ஈ அந்த மாதிரியான சிறு சிறு உயிர்கள் வந்து மூன்றறிவு கொண்டது, அதை வந்து மூன்றாவது படியிலையும். நாலாவது படியில் என்ன வைக்கணும்னா, நண்டு அந்த மாதிரி பொம்மைகள், அதாவது நண்டு, மீன் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து நாலாவது படிக்கட்டிலே வைக்கணும். அதுக்கு நான்கறிவு அப்படின்ற மாதிரி அது நாலாவது படிக்கட்டிலையும். ஐந்தறிவு படியில், அதாவது அஞ்சாவது படியில் ஐந்தறிவு படைத்த பறவைகள், விலங்குகள் அந்த மாதிரியான பொம்மைகளை வந்து ஐந்தாவது படியிலையும். ஆறாவது படியில் என்ன வைக்கணும்னா, ஆறறிவு கொண்ட பேசும் சக்தி பெற்ற மனிதன், நம்ம அதாவது மனிதனோட பொம்மைகள். அப்புறம் வந்து மனிதனோட பொம்மைகளே அந்த தலைவர்கள் அவங்களாம் இருப்பாங்க பாருங்கள், ரொம்ப உழைக்க தகுந்தவர்கள், விளையாடுறவங்க, ஸ்போர்ட்ஸ், இல்லை உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த கடை வச்சுருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ஏதாவது கூட என்ன கான்செப்ட்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லைங்களா, அந்த கான்செப்டை, இல்லை ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு நீங்கள் அந்த ஆறாவது படியில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏழாவது படியில் என்ன வைக்கணும்னா, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த பொம்மைகளை வந்து, அதாவது மகான்கள், இந்த மாதிரி சித்தர்கள், உங்களோட இதெல்லாம் வந்து இந்த நம்ம ஏழாவது படியில் வைக்கணும். அந்த மாதிரியான பொம்மைகளை வந்து ஏழாவது படியில் வைக்கணும். எட்டாவது படியில் என்ன வைக்கலான்னா, தேவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகள், இந்த மாதிரியான பொம்மைகளை வந்து நம்ம வந்து எட்டாவது படியில் வைக்கணும். ஒன்பதாவது படியில் என்ன வைக்கலான்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான, அதாவது விஷ்ணு, சிவன், பிரம்மா இவங்க மூணு பேரையும் மும்மூர்த்தி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையும் வச்சுட்டு மும்மூர்த்திகளோட அவங்களோட மனைவிமார்கள், அதாவது சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை ஆகிய மூவரையும் வைத்து வழிபட வேண்டும். அவங்க மூணு பேரையும் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் நடுமயமாக விநாயகரை வந்து வைக்கணும். அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து கலசம் வைப்பாங்க, கலசமும் வைப்பாங்க, ஒன்று கலசம் கீழே வைப்பாங்க, இல்லை அதோட மேல் படி ஃபஸ்ட்டு, அதாவது ஒன்பதாவது படி இருக்கு இல்லைங்களா, அந்த படியிலையும் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒம்பதை தாண்டி 11 படியும் வச்சு கும்பிடுவாங்க. நமக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி செய்யலாம். ஒரு சிலரால் இல்லை எங்களால் வந்து கொலு வைக்கிறதுக்கு, அதாவது படிக்கட்டு வைக்க முடியாது, படிக்கட்டு வச்சுங்களால் அந்த மாதிரி கொலு வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, கொலு வச்சு தான், அதாவது கொலு வச்சு படிக்கட்டு வச்சு கொலு வச்சு தான் கும்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாகவே இந்த 9 நாளும் சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த 9 நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா, நவதானியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சுவாமிக்கு வந்து அதில் பிரசாதம் பண்ணி அதை நெய்வேத்தியம் பண்ணி படைப்பாங்க. அப்புறம் வந்து இந்த 9 நாளுமே என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க, பெண்கள்லாம் வர வச்சு
அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க. அதில் என்ன கொடுக்கலான்னா அந்த ப்ளவுஸ் பீட்டு, ப்ளவுஸு, வளையல், அந்த மாதிரி சீப்பு அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு கொடுப்பாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்பாங்க. இந்த நவராத்திரி கோலு வைக்கிறது இதுதான் வந்து இந்த முறையில் தான் வந்து செய்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடவுளோட அனுகிரகத்தை உங்களுக்கும் கிடைக்கட்டும். இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.